இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள், புதிய உலகம் படைத்திடவே மணிந்து கூடுங்கள். இறைவன் நம்மை அழைக்கின்றாரே, விரைந்து வாருங்கள், புதிய உலகம் படைத்திடவே மகிழ்ந்து கூடுங்கள். இறைவன் அரசு வளர்ந்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே, இறைவன் அரசு வளர்ந்திடவே, இறை வார்த்தை வழங்கிடவே, இனிதே இணைந்தே சென்றிடுவோ. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நமக்கு தாயும் தந்தையுமாக இருக்கின்ற இறைவனினருளும் இயேசு கிறிஸ்துவின் வழிகாட்டுதலும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழா. இறை இயேசுவில் அன்பு மிக்கவர்களே, இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்த பெருவிழா வாழ்த்துக்களை அனைவருக்கும் சமர்ப்பிக்கின்றோம். மனிதரை அன்பு செய்ய மனிதராக மனுவுரு எடுத்த இறைவன் மனிதனோடு என்றென்றும் வாழ விரும்பி தனது உடலையும் இரத்தத்தையும் ஆன்ம உணவாகவும் பானமாகவும் நமக்கு விட்டு சென்றார். பாலைவனத்தில் பசித்திருந்த மக்களுக்கு மன்னா வழங்கிய இறைவன் தன்னை பல நாள்களாக பின்தொடர்ந்து வந்து போதனையை கேட்டு பசியோடு இருந்த மக்களுக்கு வயிறார உணவளித்த இறைவன் தன்னையே உணவாக தந்திருக்கின்றார். அன்பில் பல வகை உண்டு. எந்த பிரதிபலனும் பார்க்காத அன்பு, நீ அன்பு செய்யாவிட்டாலும் நான் எனது அன்பை தருவேன் என்று உள்ளார்ந்த அன்பை தருவது. இத்தகைய அன்பை கொண்டவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மட்டுமே. அந்த இயேசுவை நாம் திருமுழுக்கு வழியாக மீட்பரும் ஆண்டவருமாக நமது மாபெரும் கொடையாக பெற்றுள்ளோம். அழியா வாழ்வாகவும் நம் வாழ்வுக்கு ஆற்றல் தரும் அருமருந்தாகவும் உடலும் இரத்தமுமாகவும் இருந்து நம்மை தந்தையோடு இணைக்கும் அரும்பணியை ஆற்றுகின்றனர். இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அதே கொடைகளை பிறருக்கும் பகிர்ந்து வாழும்போது மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. இத்தகைய மன மகிழ்வில் இறைவனை தேட நாம் எப்போதும் கொடுப்பவர்களாக திகழ்ந்திட வரம் வேண்டி இக்கல்வாரி பழையில் இணைந்து ஜெபிப்போம். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கு நினைவாக நம் மீது தெளிக்கப்படுகின்ற தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து அன்று நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மையுள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. எல்லாம் உள்ள இறைவா, உடல் ஆன்ம வாழ்வு அனைத்திற்கும் ஊற்றும் தொடக்கமும் நீரே. இத்தண்ணீரை புனிதப்படுத்தியல்ல உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டவும் எல்லா நோய்களையும் மாற்றான சூழ்ச்சிகளையும் எதிர்த்து உமது அருளின் பாதுகாப்பை அடையவும் நாங்கள் இத்தண்ணீரை நம்பிக்கையுடன் பயன்படுத்துகின்றோம். ஆண்டவரே, உமது இரக்கத்தின் உதவியால் உயிருள்ள தண்ணீர் எங்களில் பொங்கி எழுந்து மீட்பளிப்பதாக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்தோடு உம்மை அணுகி வந்து எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வரும் இடர்கள் அனைத்தையும் விளக்குவோமாக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். தாயும் தந்தையுமான இறைவா, தண்ணீர் வளம் பெற அதை ஒப்பிட வேண்டும் என்று இறைவாக்கில் இனிசா வழியாக கற்பித்தேன். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை புனிதப்படுத்தியதும் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த இந்த தண்ணீர் தெளிக்கப்படுகின்ற இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுறச் செய்வீராக. உம்முடைய தூய ஆவியா எம்மோடு உடனிருந்து எம்மை இடையராக காத்தல்வாராக. எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். Bye.
பெருக்கத்திற்கு ஏற்ப என்னே இரக்கம் கொள்ளவே. எல்லாம் உள்ள இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொண்டு நம்மை தகுதி பெற செய்தல்வாராக. முதல் வாசகம். அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அதிகாரம் 14, இறை திருவசனங்கள் 18-20 வரை. தொடக்க நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் சாலேம் அரசர்
மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சை ரசமும் கொண்டு வந்தார். அவர் உன்னத கடவுளின் அர்ச்சகராக இருந்தார். அவர் ஆபிராமை வாழ்த்தி விண்ணுலகையும் மண்ணுலகையும் தோற்றுவித்த உன்னத கடவுள் ஆபிராமிற்கு ஆசி வழங்குவாராக. உன் எதிரிகளை உன்னிடம் ஒப்புவித்த உன்னத கடவுள் போற்றி போற்றி என்றார். அப்பொழுது ஆபிராம் எல்லாவற்றிலிருந்தும் அவற்றுக்கு பதில் பத்தில் ஒரு பங்கை கொடுத்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவரின் திருப்பெயரை நான் என்றென்றும் போற்றி புகழ்ந்திடுவேன். ஆண்டவரின் திருப்பெயரை நான் என்றென்றும் போற்றி புகழ்ந்திடுவேன். ஆண்டவரின் திருப்பெயரை நான் என்றென்றும் போற்றி புகழ்ந்திடுவேன். தாழ்நிலை நின்ற தம் அடியவரை தயவுடன் கண்கள் நோக்கினார். எல்லா தலைமுறையும் என்னை போற்றும் என்னை போற்றும். இரண்டாம் வாசகம். நீங்கள் உண்டு பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அறிவிக்கிறீர்கள். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 23 முதல் 26 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை, நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. Hallelujah. Hallelujah.
லூக்கா எழுதிய தூயரச் செய்திலிருந்து வாசகம். லூக்கா செய்தி அதிகாரம் 9 இறை வசனங்கள் 11 முதல் 17 முடிய. லூக்கா செய்தி அதிகாரம் 9 இறை வசனங்கள் 11 முதல் 17 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களை வரவேற்று இறை ஆட்சியை பற்றி அவர்களோடு பேசி குணமாக வேண்டியவர்களை குணப்படுத்தினார். பொழுது சாய தொடங்கவே 12 அவரிடம் வந்து, இவ்விடம் பாலைவிடம் ஆயிற்றே, சுற்றிலும் உள்ள ஊர்களுக்கும் பட்டிகளுக்கும் சென்று தங்கவும் உணவு வாங்கிக் கொள்ளவும் மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். அவர்கள், எங்களிடம் 5 அப்பங்களும் 2 மீன்களுமே உள்ளன, நாங்கள் போய் இத்தனை பேருக்கும் உணவு வாங்கி வந்தால்தான் முடியும் என்றார்கள். ஏனெனில் ஏறக்குறைய 5000 ஆண்கள் அங்கிருந்தனர். இயேசு அவருடைய சீடர்களை நோக்கி, இவர்களை 50-50 பேராக பந்தியில் அமரச் செய்யுங்கள் என்றார். அவர் சொன்னபடியே அனைவரையும் அவர்கள் பந்தியில் அமரச் செய்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து அவற்றின் மீது ஆசி கூறி பிட்டு மக்களுக்கு பரிமாறுவதற்காக சீடரிடம் கொடுத்தார். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவுக்கு நன்றி. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு தூயவர், இயேசு அருளை பொழிபவர், இயேசு ஆசீர்வதிப்பவர். இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவின் இரத்தம் ஜெயம். ஆண்டவர் இயேசுவிலே பிரியமுள்ள அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னையாம் திருவையோடு இந்த நாளிலே என்ன விழாவை கொண்டாடுகிறோம் தெரியுமா? என்ன விழாவை கொண்டாடுகிறோம்? ஆண்டவர் இயேசுடைய திருவுடல் திருரத்த பெருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம். டெல்லியிலே 20 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த ஒரு உண்மை நிகழ்வாக சொல்வார்கள். ஒரு முறை குடிசை பகுதியிலே வாழக்கூடிய அந்த ஊரிலே தீ விபத்தானது ஏற்பட்டதாம். எல்லா வீடுகளுமே அப்படியே பத்தி கொழுந்து விட்டு எரியுது. தீனால தீக்கு இரையாகி கொண்டிருக்கிறது. எல்லா மக்களும் வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் வெளியில் எடுத்து வந்து பத்திரப்படுத்துறாங்க. சரி, எப்படியாவது பொருட்களையாவது மீட்போம் அப்படின்ட்டு எல்லாருமே அவங்க வீட்டில் உள்ள பொருட்கள்லாம் எடுத்து வெளியில் கொண்டு வராங்க. ஆனால் ஒரே ஒரு பெண்மணி மட்டும் ஒரு ஏழை கைமனுடைய வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் வெளியில் எடுத்து வைத்தாராம். எல்லா பொருட்களையும் வீட்டிலேருந்து எல்லா பொருட்களையுமே அவங்க வீட்டில் வந்து தீ பற்றி எரிஞ்சு கொண்டிருக்கு. ஆனால் அவங்க வீட்டில் உள்ள எந்த பொருளுமே எடுக்கலை. ஆனால் பக்கத்து வீட்டில் இருந்த ஏழை கைம்பெண்ணுடைய வீட்டில் உள்ள பொருட்களை எல்லாம் வெளியில் எடுத்து தன் உயிரை கூட பொருட்படுத்தாமல் எல்லா பொருட்களையும் எடுத்து வெளியில் வச்சுருவாங்களாம். கடைசியில் அவருடைய வீடு முழுவதும் எரிந்து விட்டது. அந்த ஏழை கைம்பெண் வேலைக்கு போயிட்டு திரும்பி வராங்க. ஐயோ, வீட்டில் உள்ள எல்லா பொருளுமே அழிஞ்சு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீரோடு வரும்போது அவங்க பார்க்குறாங்க, வீட்டுக்கு முன்னாடி அவங்களுடைய வீட்டில் உள்ள எல்லா பொருளுமே அப்படியே பத்திரமாக இருக்குது. ஆனால் அந்த பெண்மணியினுடைய வீடு வந்து முழுவதுமாக அழிந்து விட்டது. அப்போது கண்ணீர் மல்க அந்த ஏழை கைமன் அந்த பெண்மணியை நோக்கி நன்றி கூறுகிறார். அப்போது அந்த பெண்மணி சொன்னாராம், நீங்கள் கஷ்டப்பட்டு நீங்கள் ஒரு கைம்பெண்ணாக இருந்து உழைத்து சம்பாதித்த பொருட்கள் தான் இவை. அடுத்த வாரம் மகளுக்கு நீங்கள் திருமணம் நடத்த இருக்கிறீங்க, கண்டிப்பாக இந்த பொருட்கள்லாம் இருந்துச்சுன்னா நிச்சயமாக திருமணம்
தடைப்பட்டுவிடும். எனவேதான் என் வீட்டில் உள்ள பொருள் போனாலும் பரவாயில்லை, உம்முடைய மகளுடைய திருமணம் தடைபடக்கூடாது, உம்முடைய உழைப்பு ஒருபோதும் வீணடிக்கப்படக்கூடாது. எனவேதான் என் உயிரையும் பொருட்படுத்தாமல், என் வீட்டு பொருளையும் பொருட்படுத்தாமல் உங்கள் வீட்டில் உள்ள எல்லா பொருட்களையும் மீட்டிருக்கிறேன் என்று சொல்லி அந்த பெண்மணி அந்த பெண்மணியானவள் அந்த கைம்பெண்ணிடம் சொன்னாராம். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இது உண்மையாக நடந்த ஒரு நிகழ்வு. இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும் என்று சொன்னால், நாம் மனித நேயத்தோடும் மனித மாண்போடும் மனித சேவையில்தான் உண்மையான புனிதம் இருக்கிறது என்கிற அந்த ஒரு மனநிலையை, அந்த தியாகத்தின் மனநிலையை நாம் அறிய முடிகிறது. இன்றைய நாளிலே அன்னையாம் திருவையோடு இணைந்து ஆண்டவர் இயேசுவுடைய திருவுடல் திருவத்த பெருவிழாவை நாம் சிறப்பாக கொண்டாடி மகிழ்கிறோம். அகில உலகத்தோடு நாம் சிறப்பாக கொண்டாடி மகிழ்கிறோம். இந்த திருவுடல் திருவத்த பெருவிழா நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, நாம் பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு மனித நேயத்தோடும் மனித மாண்போடும் வாழ அழைக்கப்படுகிறோம். பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளும் போதுதான் அங்கே மனித நேயம் பிறக்கிறது. பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொள்கின்ற போதுதான் அங்கே பிறநலம் உருவாகிறது. நாம் பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிற போதுதான் நாம் மறு கிறிஸ்துவாக மாறுகிறோம். எனவே அப்படிப்பட்ட ஒரு சிந்தனையைத்தான் இயேசுவின் திருவுடல் திருரத்த பெருவிழா நம்மை சிந்திக்க அழைக்கிறது. ஆண்டவர் இயேசு தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் உணவாக பானமாக கொடுத்தது நம்முடைய உணர்வுகளை புரிந்து கொண்டதின் அடையாளமாக இருக்கிறது. நாம் அனைவருமே இந்த ஆன்ம உணவின் வழியாக வாழ்வு பெற வேண்டும், நிறைவாழ்வை பெற வேண்டும், மீட்பு பெற வேண்டும், ஆசீர்வாதத்தை பெற வேண்டும், அருளை பெற வேண்டும், நிறைவை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவர் தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு ஆன்மீக பானமாக ஆன்மீக உணவாக கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய அந்த பெருவிழாவிலே நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்படுவது பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும் என்றுதான். நம்ம எல்லாம் எதுக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம்? நம்மளையா கஷ்டப்பட்டு உழைக்கிறோம்? கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்கல்ல, வயக்காட்டில் உழைக்கிறீங்க, ஆசிரியராக இருக்கீங்க, இல்லை வெளிநாட்டில் போய் உழைக்கிறீங்க, எதுவுமே பொருட்படுத்தாமல் தியாகத்தோடு நம்முடைய தந்தையர்கள் தினம் தெரியுமா? ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் யார்? தந்தையர்கள் தான். குடும்ப தலைவர் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அப்படி தானம்மா, தாய் குழந்தைலாம் சொல்லுங்க, அப்படி தானே? நீங்கள் தந்தையர்களோட தினத்தை அகில உலகத்தோடு கொண்டாடுகிறோம். எல்லாம் கரவு எழுப்பி தந்தையர்களுக்கெல்லாம் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வோம், வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். உங்கள் தந்தையர்கள்லாம் எதுக்கு உழைக்கிறாங்க? என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளை நல்லா சாப்பிடணும், நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளை படக்கூடாது, அப்படி தானே உழைக்கிறீங்க? அப்படி தானே? அதே போல் தாய் குழந்தைன்னு செய்ய உழைக்கிறீர்கள். இதெல்லாம் ஏன் உழைக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஜானு வயிற்றுக்கு தான், புரிஞ்சுங்களா? மனுஷனுக்கு மட்டும் கடவுள் பசிங்கிற உணர்வை கொடுக்கல அப்படின்னா மனுஷன் பிறரையும் நாடமாட்டோம், அதே போல் கடவுளையும் மறந்துடும், அப்படி தானே? பசியே இல்லைன்னா கடவுளை தேடுவோமா? கண்டிப்பாக தேடமாட்டோம். அன்றாட உணவைகளுக்கு தாரும் அப்படின்னு ஒவ்வொரு திருப்பலையும் ஜெபிக்கிறோமே, ஒவ்வொரு இறைவனையும் ஜெபிக்கிறோமே, ஏன்? பசிங்கிற உணர்வு இருக்கிறதுனால தான் ஜெபிக்கிறோம். அந்த உணர்வை கடவுள் கொடுத்தது நல்லது, அது கடவுளை தேடுவதற்கு ஒரு வழியாக இருக்கிறது. ஆனால் கடவுளை தேடும் பொழுது அந்த உணவு எல்லோருக்கும் கொடுக்கப்படுகிறதா பகிரப்படுகிறதா என்று சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். கடவுள் எல்லோரையும் நிறைவோடு வாழ அழைக்கிறார். எல்லோரும் உணவை பெற்று எல்லோரும் சிறப்போடு வாழ அழைப்பு கொடுக்கிறார். ஆனால் எல்லோருக்கும் உணவு கிடைக்கிறதா? பசி பிணிகள் இன்னும் பல நாடுகளிலே தலைவிரித்து கொண்டுதான் ஆடுகிறது. இருந்த போதிலும் கடவுள் உணவை பெறுவதற்காக இந்த இயற்கை வளங்களை கொடுத்திருக்கிறார், பயிர்களை கொடுத்திருக்கிறார், கடலை கொடுத்திருக்கிறார், இந்த இயற்கை செல்வங்களை கொடுத்திருக்கிறார். அதே போல மனிதனுக்கு உழைப்பு என்கிற ஆற்றலை கொடுத்திருக்கிறார். அதன் வழியாக உணவை பெற்றுக்கொள்வதற்கு கடவுள் வழிகாட்டுகிறார். எனவேதான் தொடக்க நூல் அதிகாரம் 8 இறைவசனம் 19 வாசிக்கிறோம். படைப்பின் தொடக்கத்தில் அந்த மனுஷன் தான் என்ன சொல்றாரு? நெற்றியின் வியர்வை நிலத்தில் உள்ள உழைத்து உன் உணவை உண்பாய் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஒவ்வொருவருமே நெற்றி வியர்வை நிலத்தில் உள்ள நாம் உழைத்து நமக்கேற்ற உணவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கடவுள் அழைப்பிடுகிறார். எனவேதான் பவுலடியார் கூறுகிறார், உழைக்காதவன் உண்ணலாகாது என்று பவுலடியார் கூறுகிறார். எனவே கடவுள் உழைப்பு என்ற ஆற்றல் வழியாக இந்த இயற்கை வளங்களை கொடுப்பதன் வழியாக நாம் உணவை பெற்றுக்கொள்வதற்கு கடவுள் கொடுத்திருக்கிறார். இருந்த போதிலும்
மனிதனாய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் அந்த உழைப்பு கொடுக்கப்பட்டாலும் அது உழைப்பிற்கேற்ற பலன் எல்லோருக்கும் கிடைக்குதா? உழைப்பிற்கேற்ற பலன் எல்லாத்துக்கும் கிடைக்குதா? கிடைக்குதா? கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, அதே போல் ஏசிலேயே உட்காந்துருக்காங்க, ஆனால் உழைப்பிற்கேற்ற பலன் எல்லாத்துக்கும் கிடைக்குதா? கிடைக்கல. ஏன்? காரணம், இந்த உலகத்தில் உள்ள உலகமயமாதல் தாராளமயமாக்கலைங்கிற அந்த போர்வையில் இருப்பவர்கள் தங்களுடைய செல்வங்களை பெருக்கிக் கொண்டே தான் சொல்கிறார்கள். வசதிப்படுத்தவர்களாக தான் சொல்கிறார்கள், இல்லாதவர்கள் இல்லாதவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அது உண்மையா பொய்யா? காரணம் என்ன? உலகமயமாக்கல் தாராளமயமாக்கல் என்ற அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் இல்லாதவே இருக்கவே கூடாது அப்படிங்கிற ஒரு பார்வை தான் போய்கொண்டிருக்குது. இப்படிப்பட்ட சூழலிலே ஆண்டவருடைய திருவுடல் திருத்த பெருவிழாவை கொண்டாடுகிறோம். இந்த ஆண்டவர் இயேசுவின் திருவுடல் திருத்த பெருவிழா நமக்கு இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கொடுக்குமா? நிச்சயம் கொடுக்க வேண்டும். அப்படி கொடுக்கல அப்படின்னா இந்த விழா ஒரு பொருளற்றதாக இருந்துவிடும். எனவே இந்த திருவுடல் திருத்த பெருவிழா சுட்டி காட்டுவது என்ன, பாடங்களை கற்பிக்கிறது என்று சிந்திக்க இந்த மறைவுரையிலே உங்களை அன்போடு அழைக்கிறேன். முதலாவதாக, இருப்பதை பயிரிட வேண்டும். பகிராத உணவும் பதுக்கிய பொருளும் நிரப்புங்க பார்ப்போம். பகிராத உணவும் பதுக்கிய பொருளும் என்ன செய்யாது? நிலைக்காது என்று பொன்மொழியிலே சொல்வார்கள். பகிராத உணவும் பதுக்கிய பொருளும் நிலைக்காது என்று சொல்வார்கள். ஆம், கடவுள் இந்த இயற்கை வளங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார், எல்லா வகையான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், உழைப்பை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த இயற்கை வளங்களும் ஆசீர்வாதங்களும் ஒருவர் மட்டும் அனுபவிப்பதற்காக அல்ல, கடவுளின் சாயலில் படைக்கப்பட்ட எல்லோரும் அனுபவிப்பதற்காக. ஒருவர் மட்டும் உணவு உண்டால் போதாது, மாறாக எல்லா மக்களும் உணவு உண்ண வேண்டும் என்ற ஆழமான சிந்தனையைத்தான் இந்த திருவுடல் திருநிறுத்த பெருவிழா நமக்கு சுட்டி காட்டுவதாக இருக்கிறது. ஒரு வளர்ந்த நாடுகளிலே என்ன செய்கிறாங்க மனிதர்கள்? நல்லா உண்டு குடித்து நல்லா மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். அது ஒரு புறம். அதே போல ஒரு புற நாடுகளிலே பார்க்கிறோம், உண்ண உணவு கூட இல்லாமல், குடிக்க தண்ணி கூட இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அவல நிலை இருக்கிறது. இவற்றையெல்லாம் கடந்து நாம் எல்லோருக்கும் உணவு கிடைக்க செய்ய வேண்டும் என்றால் நாம் இருப்பதை பகிர வேண்டும். எவ்வளவு கொடுக்குறோங்கிறது முக்கியம் கிடையாது, எந்த மனநிலையோட கொடுக்கறதா முக்கியம். அதுக்கு திருவுளியத்தில் ஒரு எடுத்துக்காட்டு இருக்கு. என்ன எடுத்துக்காட்டு? ஏழை கைம்பெண்ணுடைய காணிக்கை. எல்லாரும் பல தங்களுடைய இருக்கிற நிறைய பணங்களை போட்டார்கள், ஆனால் அந்த ஏழை கைம்பெண் இருப்பதை அப்படியே போட்டாங்க. இருப்பது கொஞ்சத்தை போட்டாங்க, கிள்ளி போட்டாங்க, ஆனால் அவங்க அள்ளி போட்டாங்க. அப்படிதானே, ஏழை கைம்பெண் அள்ளி போட்டாங்க. எனவேதான் ஆண்டவே சொல்றாரு, இதுவரை கொடுத்த காணிக்கையை விட எந்த காணிக்கை தான் உயர்ந்ததாக இருந்தது? ஏழை கைம்பெண் கொடுத்த காணிக்கை தான் உயர்ந்ததாக இருந்தது என்று சொன்னார். தூங்குறவங்களா இயேசு போல் சொல்லுங்க, இயேசு புகழ். சோர்வா இருக்க சொல்லலாம், இயேசு போல் சொல்லுங்க, இயேசு புகழ். ஒத்துக்கிட்டீங்க, வாழ்த்துக்கள். எனவே நாம் பகிர வேண்டும். பகிர்வதில் தான் உண்மையான இறையரசின் மதிப்பீடு இருக்கிறது. இதில் வழியாகத்தான் ஆண்டவர் இயேசு கூட இந்த நெச்சையில் நினைச்சா சீடர்கள்லாம் சொல்றாங்க, ஆண்டவரே இது பாலநிலம் ஆயிட்டு, இங்கே இருந்து மக்களை எல்லாம் அனுப்பிடுங்க, அங்கே போய் எங்கேயாவது சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்ட எங்கேயாவது தங்கிருட்டோம் சொல்லும்போது சீடர்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள், அவர்களை 50-50 பேராக அமர வையுங்கள் என்று சொல்லி இருப்பதை அவர் பகிர்ந்தார். நாங்கள் இறையில் படிக்கின்ற போது இந்த இதை வந்து எங்களுக்கு எப்படி விளக்குனாங்க அப்படின்னா, ஏதோ ஆண்டவர் மாயாச்சாரம் பண்ணலை, புரிஞ்சுங்களா? தொடக்கத்தில் இருந்தது 5 அப்பம் 2 மீன் தான். ஆனால் அந்த அப்பத்தை பார்த்து ஆண்டவர் இயேசு ஜபத்தை பார்த்து எல்லோருக்கும் வச்சிருந்துருக்காங்க. சாப்பாடு அவர் ஊருக்கு போகிறான், திருப்பயணத்துக்கு போகிறான், கண்டிப்பாக பிடிச்ச ஒரு கட்டிட்டு போகல. அதே மாதிரி எல்லோருமே வச்சிருந்துருக்காங்க, ஆனால் அவங்க வச்சிருந்துருக்காங்க, பதுக்கி வைத்திருந்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு ஜெபம் பண்ண உடனே என்ன செஞ்சிருக்காங்க? எல்லோரும் அவருடைய விருந்ததை கொண்டு வந்தார்கள். அதிலிருந்தான் பகிர்ந்து 5000 பேர் உணவு உண்டு, அதிலும் குறிப்பாக மிகுதியான மீதியை எடுத்தார்கள் என்று வாசிக்கிறோம். ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசுடைய திருவிழா திருத்த பெருவிழா இதைத்தான் நமக்கு சுட்டி காண்டிப்பது. பிறருக்கு நம்மிடம் இருப்பதை பகிர முன் வருவோம், அதன் வழியாக பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொள்வோம், அதன் வழியாக பிறருக்கு உணவு கொடுப்போம். இது முதல் சிந்தனையாக இருக்கிறது.
இரண்டாவதாக உணர்வு அங்கு பெரிதல்ல, மாறாக உணர்வுதான் பெரிதாக இருந்திருக்கிறது. சீடர்கள் சொன்னபோது அவர் உணவை பற்றி அவர்கள் கலக்கம் கொண்டார்கள். சீடர்கள், ஐயோ உணவு இல்லையே, 5000 பேருக்கு எப்படி கொடுக்க போறாங்கிற அந்த பற்றி தான் கவலை கொண்டார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு உணர்விலே கவலை கொண்டார், அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டார், மக்களுடைய பசிங்கிற உணர்வை புரிந்து கொண்டார். எனவேதான் நீங்களே உணவு கொடுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கூறி 5000 பேரையும் வயிறார உண்ண வைத்தார். எனவே நாமும் நம்முடைய வாழ்க்கையில நம்மோடு வாழக்கூடியவர்களுக்கு நாம் அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நாம் பிறருக்கு உணவளிக்க அழைக்கப்படுகிறோம். பிறருடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொண்டு பிறருக்கு உணவளிக்கின்ற போது நாம் மறுகிறிஸ்துக்களாக மாறுகிறோம். ஒரு முதியோர் இடத்துல சந்தித்த ஒரு சந்திப்பை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். ஒரு அம்மா சந்தித்து பேசிய போது கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருந்தார்கள். அவங்க வந்து எப்படி ஒரு 10 நிமிஷம் அழுதுருப்பாங்க. ஒன்னே என்னம்மா அப்படி கேட்டபோது அவங்க சொன்னாங்களா, 5 மகன்கள் எனக்கு வந்து 5 மகன்கள், அதில் 4 பேர் வெளிநாட்டில் நல்ல செட்டில் ஆகி நல்ல வசதியாக இருக்கிறாங்க, ஒரு மாதிரி தமிழ்நாட்டில் தான் இருக்காப்புல, ஆனால் வந்து அவர் தான் வந்து என்னை வந்து முதியோர்களுக்கு சேர்த்து வச்சாப்புல, சேர்த்து விடும்போது என்னைய அம்மா அப்படின்னு சேர்த்து விட்டுருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் வீட்டு வேலைக்காரி சேர்த்துக்கிறேங்க அப்படின்னு சொல்லி சேர்த்து விட்டு போனார். அம்மான்னு சொல்லி சேர்த்துருந்தா கூட நான் சந்தோஷமாக என் மயம் ஒருத்தர் இருக்காது சந்தோஷப்பட்டிருப்பேன், ஆனால் வீட்டு வேலைக்காரின்னு சொல்லி சேர்த்து விட்டு போனது என்னுடைய இதயத்தை இன்னும் அழுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பகிர்ந்து கொண்டார்கள். அவருடைய மகன் தன்னுடைய தாயினுடைய உணர்வை மதிக்கவில்லை. எனவே அந்த தாயின் உள்ளம் காயப்பட்டதாக இருக்கிறது. நம்முடைய சமூகத்திலும் கூட நம்முடைய தாய் தந்தை வந்து இப்போ வந்து பெருசாக நம்ம வந்து பாரமாக பார்க்குறோம், ஆனால் அவங்க இல்லை அப்படின்னா நம்ம இருப்போமா? அப்பா அம்மா இல்லை நம்ம இருப்போமா? கண்டிப்பாக கிடையாது. பல நேரங்களில் உலகங்கிறது ஒரு ரவுண்டு, அன்புக்குரியவர்களே இந்த பலிப்பிடத்துல சொல்கிறேன், உலகங்கிறது ஒரு ரவுண்டு தான். இன்னைக்கு இருக்கிறது நம்ம 20 வருஷம் கழிச்சு நமக்கு, இப்படி தானே? இன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு இப்போ நம்ம அப்பா அம்மா நமக்கு வந்து கிழவன் கிழவியாக இருக்கலாம், நம்ம 20 வருஷம் கழிச்சு நம்மளும் கிழவன் கிழவி தான். யாரும் வந்து இளமையாக இருக்க முடியாது. உங்கள் நீ என்ன விதையை விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுப்பீங்க. திணை விதைத்தவன் திணை விதைப்பான், விதை விதைத்தவன் விதை அறுப்பான், அதை அறுத்தே ஆகணும், புரியுதுங்களா? அதனால் உங்களுடைய தாய் தந்தையின் உணர்வுகளை புரிந்து கொண்டு எந்த அளவுக்கு அன்பு செய்து அவளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் அவளை மதிக்கிறீர்களோ அதே அளவுக்கு தான் உங்களுடைய பிள்ளைகளிடமிருந்து நீங்கள் வயதாகக்கூடிய அந்த காலகட்டத்திலே நீங்கள் அந்த அன்பை பெறுவீர்கள். இதுதான் நியதி, இதுதான் இறையரசனுடைய மதிப்பீடாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட உணர்வு புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாக நாம் வாழ்கிற போது நிச்சயமாக நாம் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும். இறுதியாக ஒன்றோடு சொல்லி நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஒரு ஊரில் 2 நண்பர்கள் இருந்தார்களாம். அந்த நண்பர்களில் வந்து ஒரு நண்பர் வந்து பணக்காரர், 90 நண்பர் வந்து ஏழை. அப்போ 2 பேரும் நல்ல உயிர் நண்பர்கள். ஆனால் பணக்கார நண்பர் வந்து அந்த ஏழை நண்பர் வந்து ஏழைங்கிற பாகுபாடு கட்டாமல் நல்லா அன்பு செஞ்சுட்டு வந்தாப்புல, அவருக்கு தேவையான எல்லாத்தையுமே செலவழிச்சுட்டு வந்தாப்புல. இப்போ ஒரு முறை அந்த ஏழை நண்பருக்கு ஒரு வகையான குற்ற உணர்வு, என் நண்பன் வந்து இவ்வளோ செலவழிக்கிறான், இவ்வளோ பண்ணுறான், அவனுக்கு நான் வந்து எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்ட்டு ஒரு வருத்தம் இருந்தாலும் என்ன செய்வது, வசதி இல்லை. ஒரு முறை அந்த பணக்கார நண்பருடைய தந்தையானவர் உடல் நோய்படுகிறார், ரொம்ப சீரியஸாக இருக்கிறாரு, இறக்கக்கூடிய தருவாயில் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட சூழல் அந்த ஏழை நண்பர் அந்த பணக்கார நண்பரோடு உடன் பயணிக்கிறார், அவரை உற்சாகப்படுத்துகிறார், தைரியம் கொடுக்கிறார். இறுதியிலே அந்த பணக்கார நண்பருடைய தந்தை பிழைத்துக் கொள்கிறார். அப்போது அந்த பணக்கார நண்பர் ஏழை நண்பரை பார்த்து சொன்னாராம், நான் உனக்கு எவ்வளவோ பணம் செலவழிச்சிருக்கிறேன், எவ்வளவோ வாங்கி கொடுத்துருக்கிறேன், அதை விட மேலானது என்னுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு நீ என்னோடு உடனிருந்தாயே, அதுதான் பல கோடிக்கு மேலாக உயர்வானது என்று சொல்லி அவர் பகிர்ந்து கொண்டாராம். ஆம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இயேசுடைய திருவுடல் திருவிழ்த்த பெருவிழா பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பிறர் நலத்தோடு மனித நேயத்தோடு மனித மாண்போடு மனித சேவையிலே புனிதம் காணக்கூடிய அந்த ஒரு மனப்பக்குவத்தை பெற்றுக்கொள்ள அழைப்பு கொடுக்கிறது. எனவே இந்த திருவுடல் திருவிழ்த்த பெருவிழாவிலே ஆண்டவர் இயேசு எவ்வாறு அந்த மக்களுக்கு அவருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு உணவளித்தாரோ, அதே போல பதுக்கிய உணவுகள்லாம் வெளிக்கொணர் வைத்து எல்லோருக்கும் பகிர செய்தாரோ, அதே போல நம்மிடம் இருப்பதை பிறருக்கு பகிர்ந்து நம்மிடம் இருப்பதை பிறருக்கு பகிர்ந்து பிறருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு மனிதநேய செயல்பாடுகளை செய்ய முயற்சி செய்வோம். அப்படி செய்கின்ற பொழுது நாம் கொண்டாடுகின்ற இயேசுனுடைய திருவுடல் திருரத்த பெருவிழா ஒரு பொருள் நிறைந்ததாக அர்த்தம் நிறைந்ததாக இருக்கும்.
அப்படிப்பட்ட ஒரு மனிதனை சிந்தனை கொண்டவர்களாக வாழ தேவையான அருளை ஆசீர்வாதத்தை தெய்வீக வல்லமையை வேண்டி இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். தன்னை முழுவதும் நமக்காக ஈகம் செய்த அர்ப்பணித்த கொடையாளியாகிய தாயும் தந்தையுமாகிய இறைவனிடத்தில் நம்முடைய பண்புக தேவைகளை நம்பிக்கையோடு எடுத்து வைப்போம். அன்பு தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், பொதுநிலையினர் அனைவரும் தங்கள் சொல்லாலும் செயலாலும் உமக்கு சான்று பகர்பவர்களாகும் நற்செய்தியின் தூதுவர்களாக துளங்கிடவும் அருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை ஒன்றிணைக்கும் உன்னத இறைவா, எம் நாட்டு தலைவர்களும் அதிகாரிகளும் எம் நாடு சந்திக்கும் சவால்களான சமத்துவமின்மை, வன்முறை, பிரிவினைவாதம் ஆகியவற்றாலான பிரச்சனைகளுக்கு நீதியான முறையில் தீர்வு காணவும் மக்கள் அனைவரையும் ஒருங்கிணைக்கும் நல்லாட்சியை வழங்கிடும் முயற்சியில் ஈடுபட வேண்டிய வரம் தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எங்களுக்காக தனது உடலையும் இரத்தத்தையும் ஆன்ம உணவாக பானமாக தந்த அன்பு இறைவா, திருமுழுக்கு வழியாக பொது குருத்துவத்தில் பங்கு பெற்றுள்ள உம் பிள்ளைகளாகிய நாங்கள் அனைவரும் நீர் தந்த ஆசிகளையும் வளங்களையும் பிறரோடு பகிர்ந்து வாழும் நல்மணம் தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எளிமையின் பிறப்பிடமே எம் இறைவா, இறைமகன் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காட்டிய எளிமையை நாங்களும் எங்களது வாழ்வில் கடைபிடித்து வாழவும் அகந்தை, செருக்கு, ஆணவம் இவற்றினை அகற்றி பணிவு, தாழ்ச்சி நிறைந்த உள்ளத்தை பெற்றிடவும் அருள் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நமது ஏழைய தனிப்பட்ட தேவைகளை இறைவனத்தில் நம்பிக்கையோடு எடுத்து வைப்போம். தாயும் தந்தையுமான இறைவா, பல்வேறு தேவைகளோடு உடைய திருப்பாதங்களின் இயம்பையும் எவருடைய குடும்பங்களையும் எவருடைய பங்கையும் எவருடைய மறை மாவட்டத்தையும் எம்முடைய தமிழ் மண்ணையும் இந்திய ஒன்றியத்தையும் அகில உலகத்தையும் படைத்திருக்கிறோம்.
தேவையான நேரங்களில் தேவையானவற்றை கொடுத்து கரம் பிடித்து வழிநடத்தி பாதுகாக்க வேண்டும் என எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். அன்பிற்குரியவர்களே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்பு கொடுக்கின்ற திருப்பலியானது தாயும் தந்தையுமாக இருக்கின்ற இறைவனுக்கு ஏற்றதாக ஜெபியுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பணியை ஏற்றுக் கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இக்காணிக்கைகள் உமது மீட்பின் மறைபொருளை குறித்து காட்டுகின்றன. அதனால் உமது திருவைக்கு ஒற்றுமை அமைதி ஆகிய கொடைகளை கனிவுடன் தந்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகவும் எங்கள் கடமையும் மீட்புக்கும் உரிய செயலும் ஆகும். கிறிஸ்து தம்முடைய திரு தூதருடன் இறுதி இரவு விருந்து அருந்துகையில் சிலுவையின் மீட்பளிக்கும் நினைவு எக்காலத்திற்கும் நிலைத்திருக்க செய்தார். நிறை புகழ்ச்சியின் ஏற்புடைய கொலையாகவும் மாசற்ற செம்மறியாகவும் தம்மையே உமக்கு ஒப்பு கொடுத்தார். இவ்வாறு வணக்கத்துக்குரிய இந்த மறைபொருளை நீர் உன் நம்பிக்கையாளர்களுக்கு உணவாக தந்து அவர்களை புனிதப்படுத்துகின்றீர். அதனால் ஒரே உலகில் வாழும் மனித இனம் ஒரே நம்பிக்கை ஒளி பெற்று ஒரே அன்பால் பிணைக்கப்படுகிறது. ஆகவே உமது அருளின் இனிமை நிறைவாக சுவைத்து நாங்கள் விண்ணகச் சாயலை பெறுமாறு இத்துணை வியப்புக்குரிய அருள் அடையாளத்தின் விருந்தில் நாங்கள் பங்கு பெறுகின்றோம். எனவே விண்ணகத்திலும் மண்டகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுந்து வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடு நாங்களும் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி ஒரே குரலில் பாடுவதாவது: தூயவர் என்றும் தூயவர் ஆண்டவரே, தேரே நாமத்தே.
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை கொண்டு இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை பாடுபடுவாங்க. அவர் பாடுபட குளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாக, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மேற்படிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம்முடைய திருமுன் நின்று பணிபுரிய தகுந்தவர்களென எங்கள் அனைவரையும் குற்றம் குறைகளோடும் பலவீனங்களோடும் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்கள் அனைவரையும் தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என வேண்டுகின்றோம். இறைவா, உலகமெங்கும் பரவியிருக்கும் அந்த திரு அவையை கனிவோடு நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் திருத்தந்தை நிர்வாகி ஆயர் ஸ்டீபன், எல்லா திரு நிலையினர், எமது ராசசிங்கமங்கலம் பங்கு பகுதி வாழ் மக்கள், இன்றைய திருப்பணியில் பங்கேற்க கூடி வந்திருப்போர் இவருடைய வேண்டுதல்கள், இன்றைய திருப்பணியில் சிறப்பாக ஜெபிக்க கேட்டுக்கொண்ட குடும்பங்கள் அனைவருடைய வாழ்க்கையிலும் அமைதியும் ஆறுதலையும் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் தருவீராக. உமது திரு அவை என்றும் அன்பில் நிறைவு பெறச் செய்தரும். தந்தையே, இவ்வுலகிலிருந்து நீர் உங்களிடம் அழைத்து கொண்ட எம்முடைய அன்பு தந்தை அற்புத அரசருடைய தாயார் மரியம்மாளையும் மற்றும் சேசு நற்செய்தி பணியாளர் அவருடைய அன்பு தாய் மெல்கியூர் அவருடைய அன்பு மனைவி லூது மேரி அவர்களையும் உம்முடைய திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். இவர்களை கனிவோடு நினைவு கூர்ந்து ஆசீர்வதித்தருளும். உம்முடைய திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரைகளைப் போல இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளிநூல் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகின் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரம்பருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றோ உமக்கு உரியதே.
நற்கரணை வடிவில் வீற்றிருக்கின்ற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்டவர்களாய் வாழ்ந்திட வேண்டும், பகிர்வு இரக்கம் நன்மைத்தனம் நிறைந்தவர்களாய் இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தாரோ, அத்தகைய உணர்வுகளோடு எல்லா மனிதரையும் நேசிக்கவும் நம்மால் முடிந்த பிறரன்பு பணிகளில் ஈடுபடவும் இறைவன் நமக்கு சக்தி தர வேண்டுமென மன்றாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாவரும் கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம்மிப்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையையும் அளித்தல்வேறாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானமும் அருளும் ஆசீர்வாதமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவன் இன்று நமக்கு தருகின்ற அமைதி சமாதானத்தை மற்றவர்களோடு பகிர்வோம். சமாதானம் சமாதானம் உயிரளிக்கின்ற உணவாய் பானமாய் நம்மை சந்தித்து சக்தி கொடுத்து நம்மோடு உடன் இருந்து நம்முடைய நாடி நரம்புகளில் இரண்டர கலந்து நம்மை வாழ்வித்து வருகின்ற இதய தெய்வம், இன்றைய நாளில் நம்மை மறுபடியும் சந்திக்க நம்மோடு உடனிருக்க உயிராய் உணவாய் எழுந்தொழி வந்திருக்கிறார். நாம் அனைவரும் பேறு பெற்றோர்.
நம்முடைய தீவில் பாம்பன் பகுதியில் தரவைத்தொப்பு பகுதியில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அருள் சகோதரிகளால் நடத்தப்பெறக்கூடிய மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியினுடைய அட்மிஷனானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே அன்னை குலஸ்ரீகா கல்லூரியில் இணைந்து படித்து பயன்பெற விரும்புகிறவர்கள் பிளஸ் டூ முடித்து ரிசல்ட் வந்த உடனேயே அந்த கல்லூரியில் சேர்வதற்காக அழைக்கிறார்கள் அருள் சகோதரிகள். பிஏ தமிழ், பிஏ இங்கிலீஷ், பிகாம், பிபிஏ, பிஎஸ்சி மேத்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகிய பிரிவுகளில் தொடர்ந்து நம்முடைய அன்னை குலஸ்ரீகா கல்லூரியானது சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எனவே பாம்பன் தரவைத்தொப்பு பகுதியில் நடைபெறக்கூடிய இந்த குலஸ்ரீகா கல்லூரியில் இணைந்து படிக்க விரும்பக்கூடிய மாணவிகள் பங்கு பணியாளரை அணுகிச் செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயர் மதிப்புள்ள உம்முடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நாங்கள் இவ்வுலகில் உட்கொள்வது உமது இறைத்தன்மையை சுவைத்து என்பதன் முன் அடையாளமாக திகழ்கின்றது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. திருவுடலையும் உணவாகவும் பானமாகவும் உட்கொள்கின்ற நமக்கு அச்சம் இல்லை, நோய் இல்லை, குறை இல்லை, கவலை இல்லை, அழுகை இல்லை, அங்கலாய்ப்பு இல்லை. மகிழ்ச்சியோடு, மனநிறைவோடு வாழ்க்கை பயணத்தை நடத்திட, மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுத்திட சென்று வாழ்வோம். வாழ்க்கை திருப்பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. என்னில் வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வளித்த வல்லனுக்கு, வாழ்வளிக்கும் இயேசுவுக்கு காலெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். என்னில் வந்த நாதனுக்கு, என்னை காக்கும் தேவனுக்கு என்றும் நன்றி சொல்வே. வாழ்வளித்த வல்லனுக்கு, வாழ்வளிக்கும் இயேசுவுக்கு பாடங்கும் முழங்க நன்றி சொல்வே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிக நற்கருணைக்கு எல்லா ஆண்டவர் இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசு போற்றி, அரியே போற்றி, இயேசு வாழ்க, அரியே வாழ்க.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. ராஜ்யம் வருக.